கடல் வந்து மரக்கட்டை போல குளிர்ந்து போய் இதுவாயிடுது. அந்த மாதிரி இது வந்து இந்த பஞ்ச கோஷ கோஷங்களுமே தோன்றியவைகள், தோன்றியவைகள் நிமிடத்துக்கு நிமிடம் எரிபொருளை கொண்டு எப்படி சுத்திகரித்தல் நடக்கிறதோ ஒவ்வொரு க்ஷணமும் வந்து ரத்தம் சுத்திகரிச்சுருக்கு. ஒவ்வொரு க்ஷணமும் நாம் விடுகிற மூச்சு உள்ளத்தில் உள்ளே போய் ரத்தத்தை சுத்திகரித்து உடலில் இருக்கிற கெட்டவைகளை எல்லாம் வெளியில் தள்ளி இப்படி வந்து தொடர்ந்து 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 நடந்துகிட்டே இருக்கு. இதே போல தான் மனமும், மனமும் அதுதான். மனம் வந்து எல்லாத்தையும் கழிச்சுன்னு இருக்கு. மனம்னாலே என்ன, மொத்த பதிவுகளின் ஒரு தொகுதி. நல்ல பதிவுகள்னா நல்ல பலன்களை அனுபவிக்கிறது. அந்த இது வந்து இந்த இது வந்து ஒரு ஸ்டேஷன் மாதிரி, அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருக்கிற வண்டி மாதிரி இந்த உயிர் வந்து உள்ள அந்த ஸ்டேஷனுக்குள்ளே இருக்குது. இந்த ஸ்டேஷனில் எவ்வளோ நாள் மூச்சு விட்டுண்டு சுத்திகரிச்சுட்டு பாவ புண்ணியங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் இன்ப துக்கங்களையும் அனுபவிச்சுருக்குன்றது வந்து அந்த வினைகள் தான் வந்து டிசைட் பண்ணுறது. அந்த வினைகளுக்கு தக்கவாறு தான் அதற்கேற்ற உடலும் கிடைக்கிறது. ஒரு வாரம் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் ப்ரோக்ராமில் ஒரு ஒரு பொண்ணு வந்து தான் ஒரு மலராகவே இருக்கிறேன் அப்படின்றார். நீ இப்போ என்னவா இருக்கேன்னு கேட்டால், நான் ஒரு செடியில் பூத்த மலராக இருக்கேன், வண்டுகள் வந்து துன்புறுத்துகின்றன, என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கு அப்படின்றா. இங்கே வந்து தோன்றியுள்ளவைகள்னு சொன்னால் ஐம்புலன்களுக்கு தோன்றியுள்ளவைகள், முதல்ல நம்ம உடலே தோன்றியுள்ளது. இவைகள் அனைத்துமே கர்மங்களுக்கு ஆட்பட்டது. உடல் கர்மத்து தோன்றியவைகள் அனைத்தும் கர்மங்களுக்கு ஆட்பட்டது. வாசனைகளும் எண்ணச்சுழல்களும் இந்த மாதிரி தான் இந்த சயின்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இது தானாக நடக்கிற ஒரு சயின்ஸ். அதனால தான் இந்த நுட்பமான பயாலஜிக்கல் லைஃபை தாண்டி சைக்காலஜியா இருக்கிற மனத்தையும், மனமே இப்போ ஹார்ட்வேர்னு சொல்லப்படுற கம்ப்யூட்டர்ல அத்தனை சிப்ஸ் எல்லாத்தையுமே தயாரிச்சிடுறா. ஆனா ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ரோக்ராமர் தானே போடுறான், அது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் இல்லையா? ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை அவன் எழுதி அந்த கம்ப்யூட்டரில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டுக்குள்ள அந்த ப்ரோக்ராமை புகுத்துறான். அந்த ப்ரோக்ராம் நடந்து செல்கிற தடங்கள்லாம் வந்து மெட்டீரியலெல்லாம் ஆகப்பட்டது. ஆனால் அந்த ப்ரோக்ராமும் ஒரு மெட்டீரியல் தான். அது வந்து அந்த ப்ரோக்ராமர்களுடைய மனத்திலேருந்து வந்த ஒரு ப்ரோக்ராம். அதை போல் இங்கே மொத்த அண்ட பிரம்மாண்டங்கள் அனைத்திலேயும் இருக்கிற ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான ப்ரோக்ராம் கூட அந்த ஒரு பொருள்லேருந்து வருது. ஒரு செல் அமீபாவுக்கு வர ப்ரோக்ராம் கூட அதுலேருந்து வருது. அது ப்ரோக்ராம்களோட அடித்தளமாக இருக்குது. இதில் அவையவற்றினுடைய பதிவுகளுக்கு ஏற்றாற் போல அவையவைகள் தன்னைத்தானே வெளிவரவழைத்துக் கொள்கின்றன. இதுதான் வந்து இங்கே நடந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்துட்டு போயிட்டே இருக்கோம். அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராமில் அவன் என்ன சொல்கிறான், நான் மலராக இருக்கேன், அந்த செடியில் அந்த மலராக இருக்கேன். அது எப்படி அவள் செடியாக மலரா அப்படின்னு கேட்டால், நம்ம முழு பூரா உடலுமே நானாக இருந்தாலும் நான் முக்கியமாக என்ன நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது எந்த எந்த பகுதி என் உடலில், எந்த பகுதியில், முகத்தில் நான்னு சொன்னாலே முக்கியமாக வந்து முகஞ்ஞாபகம், என்னுடைய புத்தி கூர்மை, நான் பேசுவது, அது இதுன்னு இது மாதிரி விஷயங்கள் தான், முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வரும். அதை போல் அந்த பொண்ணு வந்து அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனில் கூட அவன் என்ன சொல்கிறான்னா, நான் மலராக இருக்கேன், நான் மலர்ந்து ரொம்ப நாள் இருப்பேன் அப்படின்றா. அதாவது இந்த ஜென்மத்தில் பெண்ணாக இருக்கிறவ ஏதோ ஒரு ஜென்மத்தில் மலராக இருந்திருக்கா, இன்னொரு ஜென்மத்தில் ஒரு குருவியாக இருந்திருக்கா, இன்னொரு ஜென்மத்தில் இன்னொரு பொண்ணு வந்து ஒரு கொக்காக இருந்திருக்கா, மயிலாக இருந்திருக்கா. இப்படி வந்து இந்த சயின்ஸ் வந்து எல்லையில்லாமல் இந்த இயற்கைன்னு சொல்லப்படுற தோன்றியுள்ள இயற்கையில் எந்த விதமான அமைப்பிலையும் ஜீவத்தன்மையிலையும் உள்ள போயிட்டு போயிட்டு வருது. இது உள்ள போயிட்டு போயிட்டு வருது ப்ரோக்ராம், அதுதான் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான் வந்து மனம்.
இந்த மனம் தோன்றி 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 உடல்கள் தோறும் வாசம் செஞ்சு 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 போயிட்டு இருக்கு. ஒரு ஜீவன் சொல்லப்படுற மனிதன் கிட்ட இருக்கும் பொழுது காரண சரீரமான அறியாமைன்றது தான். அறியாமைனா என்ன? ஒண்ணுமே விவரம் புரிய விவரம் தெரியாமல் இருப்பது, ஒன்றுமே விவரம் தெரியாமல் இருப்பது. அதாவது போன ஒரு புது ஊருக்கு ஒரு ஒரு அட்ரஸ் கூட இல்லாம போனோம்னா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய சிட்டிக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில போய் இறங்குறோம், ஒரு ஃபோன் நம்பர் கிடையாது, ஒரு அட்ரஸ் கிடையாது, பேர் தான் தெரியும் தான், எப்படி இருக்கும்? அதை போல தான் இங்கே நம்ம நம்மளுக்கு பரிச்சயமானது முக்கால் 99% மக்களுக்கு பரிச்சயமானது என்ன? அவங்க உடல், அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட பெயர், அங்கே அவன் பண்ணுற பிஸ்னஸ், அங்கே அவன் வாழற வாழ்க்கை, அங்கே அவனுக்கு கிடைச்ச சமூக அந்தஸ்து, இது எல்லாமுமே அந்த உடலுக்கு அந்த பெயர் மூலமாக அந்த சூழ்நிலைகள் மூலமாக அவனுக்கு அமையப்பெற்றது. இதை தவிர வேற ஒரு விவரமும் தெரியாது. இந்த மனமே, இந்த உடலே, உடல் வந்து பேரண்ட்ஸ் கொடுத்தா, திருப்பி பேரண்ட்ஸ்ன்றவா யாரு? அவளும் மனம் தானே, சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தானே. இந்த சாஃப்ட்வேர் எங்கேருந்து வருது? யாருடைய சாஃப்ட்வேர்? இதை வந்து தெரியாமல் இருப்பது தான் அறியாமை. இந்த அறியாமை தான் காரண உடல். காரண உடல் என்ன? இன் இக்னோரன்ஸ். We have ignored to investigate it. நம்ம வந்து அதை தவிர்த்துட்டோம், பார்க்கறதுக்கு தவிர்த்துட்டோம். ஒரு நாட்டம் மேலிட்டு வெள்ள ஓடுறமே தவிர இந்த நாட்டம் யாருக்கு, இதை அடைந்து நீ என்ன அடைய போகிற, உன்னிடத்தில் என்ன மாற்றம் வரப்போகிறது? எதையோ தேடி ஓடுகிறோம், இன்பத்தையும் தேடி ஓடுகிறோம், பணத்தை தேடி ஓடுகிறோம், ஆரோக்கியத்தை தேடி ஓடுகிறோம், சமூக அந்தஸ்தை தேடி ஓடுகிறோம், படிப்பை தேடி ஓடுகிறோம், அழகை தேடி ஓடுகிறோம், என்னென்னவோ தேடி ஓடுறோம். யாருக்கு யாருக்கு இவைகள் உருவதனால் என்ன ஆக போகிறது? முதலில் இவன் எவன் அப்படின்னு என்னைக்காவது விசாரிச்சிருக்கோமா? அப்படி விசாரிக்காம இருக்கிற தன்மை பேர் தான் காரண உடலான அறியாமை. அதுதான் நல்ல பிளாட்ஃபார்ம் ஆயிடும். மேலும் 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 அறியாமையினாலேயே நிறைய ஈடுபாடு கொள்றோம். பொய்யான உலகத்துல ஒண்ணுமே தெரியாத ஒருவன் ஈடுபாடு கொள்கிறான். இதுல பாத்தீங்கன்னா, மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா, கர்ணனுக்கு பிறவியிலேயே பிறந்ததுலேருந்து அம்மா யாருன்னு தெரியல. அதனாலேயே அவன் என்ன பண்ணுவான்? இந்த உலகத்துல எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கே அவனுக்கு விருப்பமே இருக்காது, எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். அதனாலேயே அவன் வந்து கர்ணனை மாதிரி வள்ளல்னுவாங்க. கர்ணனை மாதிரி ஒரு வள்ளல் கிடையாதுன்னுவான், ஒரு கொடையாளி கர்ணனை போல கிடையாதுன்னுவாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த முக்கியமா ஒருத்தனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? அவனுடைய உயிர். அந்த உயிரை படைச்சவ யாரு? அதற்கு வடிவம் கொடுத்து நான் இன்னார்தான் என்னுடைய தாய், இன்னார்தான் என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லாம போன பிறகு அந்த உயிரே அவனுக்கு வந்து மதிப்பற்று போயிடும். அந்த உயிர் மதிப்பற்று போனதுனாலேயே தன்னுடைய சாவை கூட தானே வேண்டி வரவழைச்சுப்பான், வரமாவே கொடுத்துருவான். குந்தியே வந்து அவனுடைய பெற்ற தாயே வந்து கடைசி நிமிஷத்தில் அவன் சாக போறதுக்கு யுத்தத்துக்கு முன்னாடி வந்து அவங்கிட்ட பேசி நைச்சயமா அவங்கிட்ட வரங்களை வாய்ந்து அவன் சாவுக்கே இது கொடுத்துட்டு போயிடுவான். அப்போ கூட அதையும் விட்டு கொடுப்பான். ஏன்னா இப்போ சந்தோஷத்தில் விட்டு கொடுக்குறான், தெரிஞ்சு போச்சு, அதனால விட்டு கொடுக்குறான். இத்தனை நாள் வந்து யாரு அம்மானே தெரியாதனால அப்பேற்பட்ட அம்மா வந்து இருக்கும்போது உயிரே கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருந்து அதை கொடுப்பான். அத போல இங்க வந்து எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அவனுக்கு தெரியல தெரியல அம்மா யாரு அப்பா யாரு, அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியல தெரியலன்றதே வாழ்க்கை பூரா ஒரு வருத்தம். இங்க அதே மாதிரி நிலைகள்ல தான் நம்மளும் இருக்கும். நம்மளுக்கு வந்து இது எங்கிருந்து வருது? யாருடைய மனம், யாருடைய உந்துதல், யாருடைய நாட்டம் அப்படின்னு எந்த ஒரு மொமெண்டும் நம்ம நுட்பமா பார்க்கறது இல்லை. அதற்கு தான் அவர் ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளுக்கு தெரியறதே நம்ம யாரு? உடலா தெரியற இவன் தான் வந்து நான். அதுல இருந்தே பகவான் வந்து அழகா செட் பண்றார். இந்த உடலா தெரியற பஞ்ச கோஷங்களா உபயோகப்படுகிற மூன்று தேகங்களையும் சேர்த்து அந்த விசாரத்தை அற்புதமாக ஆரம்பிக்கிறாங்க.
அதுலதான் வந்து இந்த ரெண்டாவது லைன்ல என்ன சொல்றார், உடலன்றி உண்டோ உலகம், உடல் கண்ணு இல்லாம உலகத்தை பார்க்க முடியாது, கண்ணுக்கு பின்னாடி மன உலகம், மனம்ன்றது உந்தி தள்ளணும் கண்ணை. நம்ம ஆசாசியா கேட்கணும்ல, அந்த படம் எப்படி இருக்கு, இந்த படம் எப்படி இருக்கு, அதை போய் பார்க்கலாமா, அந்த எக்ஸிபிஷன் போய் பார்க்கலாமா, இந்த கண்ட்ரிக்கு விசிட் பண்ணலாமா, நான் அந்த கண்ட்ரிக்கு போனதே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கண்ட்ரியை பார்த்ததே இல்லை, அந்த கண்ட்ரியை பார்க்கணும்னு ஆசை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்து கண்கள் தனக்காக செயல்படுறது, அவை ஜடப்பொருட்கள். எதற்கு முன்னால் ஜடப்பொருட்கள், மனத்துக்கு முன்னால். மனமே வந்து ஆழ்ந்த உறக்கத்துல அறியாமைன்னு ஒரு பெரிய இருட்டுல போய் தினம் தினம் மூழ்கி மறைஞ்சு போயிடுறது. இப்படி ஒன்றுக்கொன்று ஒன்றுக்கொன்று எல்லாமே ஜடப்பொருட்கள், ரிலேட்டிவா அறிவு பொருட்கள். கண்ணை பார்க்கும்போது மனம் அறிவு பொருள், மனத்தை பார்க்கும் பொழுது சூக்ஷமா இருக்கிற ஸ்டில்லா இருக்கிற அந்த அமைதி பொருள் அறிவு பொருள், புத்தி அதை விட இந்த சூக்ஷமம். இப்படி வந்து லேயர் லேயரா இருக்கு. காட்சி வந்து காண்பவனை விட கீழ்த்தன்மை கொண்ட ஒரு ஜடப்பொருள், எல்லாமே ரிலேட்டிவ், அவ்வளவுதான். என் கையை வந்து நான் இப்ப இந்த சத்சங்கம் எடுக்கும்பொழுது பாவத்தோட பேசி என் கை ஆடுறதே தவிர கை தனக்காக இந்த பாவத்தை காமிக்கல. என்னுடைய உணர்வு, என்னுடைய உணர்ச்சியா, மன உணர்ச்சியா இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது கைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை விவரித்து பாவத்தோடு இயங்கின்றது. அதை போல் ஒன்றுத்துக்கொன்னும் ரிலேட்டிவாக அறிவு பொருட்கள், ஆனால் இவைகள் சாஸ்வதமான அறிவு கொண்டவை அல்ல. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் உடலையும் சேர்த்து மனம் எங்கேயோ அழிச்சுட்டு போய் எங்கேயோ போய் மறைஞ்சிருக்கு. இதுதான் வந்து பகவான் சொல்கிறார். என்ன சொல்கிறார், உடலன்றி உண்டோ உலகம், உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ கழறு. அதாவது இந்த இந்த உடலை வச்சுட்டு தான் அந்த உலகத்தை தெரிஞ்சுக்க முடியும், உணர முடியும். இந்த உடல் இல்லாமல் அதை உணர முடியாது. ஆனால் இவைகள் வந்து லிமிட்டெட், இவைகள் இவ்வளவுதான், இதற்கு மேலே இதை எதிர்பார்க்காதே. இந்த உடல்கள் இந்த உடல் மேல அதிகமான எதிர்பார்ப்பை வைக்காதே. டே டு டே உபயோகத்துக்கு நல்லா இருக்கணும், சமயத்துக்கு ஞாபகம் வரணும், மனம் அப்படி இருக்கணும் ஃப்ரெஷ்ஷா, அவ்வளவுதானே தவிர இவைகள் சாஸ்வத பொருட்கள் அல்ல. இந்த பஞ்ச கோஷங்கள்ன்றது தோன்றியுள்ளவைகளை தனக்குள்ள பங்கிட்டு அவைகள் மூலமாக தான் வந்து இந்த ஜீவனானது இன்ப துன்பங்களையும் இதையும் அனுபவிச்சுருக்கான். இதில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு நல்ல நிலைமை விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலையில் யாருக்கு இந்த உடல், யாருக்கு அந்த உடலுக்கு இட்ட பெயர், யாருக்கு அந்த நாட்டம் அப்படின்னு மன லெவல்லையும் புத்தி லெவல்லையும் புலன்களாக வெளியில் போச்சுன்னா புலன்கள் லெவல்லையும் இதான ஒரு காட்சி மேலே பரபரப்பாக ஓடின்னு இருக்கோம்னா யாருக்கு இவ்வளோ வேகமான இந்த ஓட்டம் அந்த காட்சியை நோக்கி அப்படின்ற மாதிரி நுட்பமாக பார்த்து விசாரம் பண்ணுறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்மை இதில் செட் பண்ணியிருக்கார் பகவான். இந்த பாட்டை வந்து இந்த வீடியோ சத்சங்கங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, maitreya.com பார்த்தாலும் சரி, அந்த இந்த வீடியோ காட்சிக்கு மேலேயே தலைப்பில் இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா நான் போர்டை வச்சுட்டு இந்த தடவை கிளாஸ் எடுக்கலை, இனிமேவும் வந்து சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றார் போல இப்படி நேரடியாகவே இந்த கிளாஸை எடுத்துட்டுருப்பேன். இந்த பாட்டு எழுதி போடப்பட்டிருக்கும். நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பகவானுடைய புஸ்தகம் இருந்ததுன்னா உள்ளது நாற்பது கிடைச்சதானே அதை வாங்கி வச்சுட்டு சைட் பை சைடு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் விசாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா விசாரம் இல்லாமல் மனது அமைதி பெறாது. இங்கே இருக்கிற தோன்றியுள்ளவைகள் அனைத்தும் கன்ஃபியூஷனை தவிர வேறு எதுவுமே கொடுக்காது. ஜீவன் ஐந்து புலன்கள் வழியாக வெளியில் போய் அவன் மாட்டின் விட்டான்னா அவன் திருப்பி உள்ளே வர்றது கஷ்டம். அதனால் இங்கே வந்து இந்திரியங்களோ